ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத திருப்பு முனைகளாக மஞ்சு கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. நாளைக்கு அப்புறம் பிரசாந்த் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே சார், சார் அருமையாக டைரக்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி? படம் சூப்பராக இருக்கு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு பிரசாந்த் சார். அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படம். வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், பயங்கர எக்ஸலண்ட். அதாவது சிலுக்கு அப்படியே ஏன்னா பார்த்து நானும் வயசாக இருக்கணும்னு நினச்சா ரொம்ப யங்காக இருக்காரு. யோகி பாபு நடிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு காமெடி கொடுத்துருக்காங்க? நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. எல்லா படத்துலயும் பண்ற மாதிரி இதுலயும் பண்ணிருக்காங்க. ஓகே, வெரி நைஸ். நான் படம் எப்படிங்களா இருக்கு? படம் சூப்பரா இருக்கு, படம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஆமா, ஒரு எதிர்பார்க்காத திருப்பு முனைகளா மஞ்சு கிளைமேக்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசாந்த் கம்பேக் கொடுத்துருக்காரு, எப்படி நடிச்சிருக்காருங்க சார்? அருமையாக நடிச்சிருக்காரு. நடிப்பில் அவரை சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி எல்லாம் நடிச்சிருக்காரு. ஓகேங்க சார். அதாவது முற்றிலும் அவரோட கேரியரில் இது ஒரு மாறுபட்ட திரைப்படமாக இருக்கு. ஓகே, எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையாக இருக்கும் படம். எல்லாரும் பாருங்க. ஓகேங்க சார், நல்லா இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரசாந்த் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்க சார், சார் சார் அருமையாக டைரக்ட் பண்ணிருக்காரு. ஓகேங்க சார், படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஓகே, ஏன்னா அந்த அந்த படம் முன்னாடி பார்த்துருக்குறோம், இதையும் பார்த்துருக்கு. இந்த இது படமும் நல்லா இருக்கு. ஸோ பிரசாந்த்க்கு ஒரு ஒரு ரீஎன்ட்ரி. இதுக்கப்புறமும் ஏன்னா பார்த்து நானும் வயசாக இருக்கணும்னு நினச்சா ரொம்ப யங்காக இருக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக அதிர்ச்சியாக இருந்துச்சு, நான் வெளியிலலாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஃபேட்டாக அப்படிலாம் இருக்கிறாரு. ஓகே, படத்தில் பார்த்த உடனே அந்த ஃபீலே தெரியல எனக்கு. இந்த ஜெயம் ரவி இந்த மாதிரி கேட்டகரி ஹீரோஸ் மாதிரி தான் அவருக்கு தெரியாது. ஸோ மிகப்பெரிய ரவுண்டு வருவார் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பிரசாந்த் நடித்த படங்கள்லேயே விகாஸ் பிரம்லாட்சியிலேருந்து எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கோம், ஜோடி பார்த்துருக்கோம், ஜீன்ஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் கூட அழட்டிக்காமல் வழக்கமான பிரசாந்த் தான் இந்த படத்தில் அவர் நடிக்கவே இல்லை. இந்த எப்படி ஒரு கண் தெரியாதவங்களுடைய இது இருக்குமோ, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் சாருக்கு ரீ என்ட்ரி. பிரசாந்த் இந்த படத்தை நிச்சயமாக ஜெயிப்பார். படம் உண்மையிலேயே பார்க்க வேண்டிய படம், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ சார். படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி? படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு பிரசாந்த் சார். அருமையாக பண்ணியிருக்காரு பிரசாந்த் சார். அருமையாக பண்ணியிருக்கேன். ஓகேங்க, படம் எப்படி? சூப்பராக இருக்குது. பிரசாந்த் சாருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ரீஎன்ட்ரி. ஓ, அவங்க அப்பா வந்து ஏன்னா டேரக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு. சிம்ரான் மேடம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் சிம்ரான் மேடம் வந்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோடியை நடித்தவங்க, கண்ணெதிரை தோன்றினால் ஜோடி இதெல்லாம் நடித்தவங்க. இந்த படம் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், பயங்கர எக்ஸலண்ட். அதாவது சிலுக்கு அப்படியே சரிங்களா. பிரசாந்த் சாருக்கு வந்து பயங்கரமான நல்ல நேரம். இனி எல்லா டைரக்டர்ஸும் அவர் பண்ண போயிருப்பாங்க, எல்லாரும் போயிட்டு இருக்கணும், போய் அவங்க டேட் கேட்டுருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் அது, எல்லாம் கலக்கிட்டாங்க சார். செம்ம நல்லா இருக்கு. அந்த கண்ணம் அவர் பிரசாந்த் சார் நல்ல நடிகர், நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். சிம்ரானும் அவங்க கேரக்டர் நல்லா புதுமையாக வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்கு. அந்தகன் படம் எப்படி இருக்குங்க சார்? அந்தகன் படம் உலகத்தரத்தில் இருக்கு. அதாவது வந்து உலகத்தரத்தில் உள்ள ஒரு அருமையான தமிழ் படம் அந்தகன். அந்த கண்ணு தெரியாது, கண்ணு தெரியறது எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு அந்த ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அன்எக்ஸ்பெக்டட், அன்இமேஜினபிள், அவ்வளோ நல்லா இருக்கு. சிம்ரன் மேடம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் தியாகராஜன் சார், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். அவர் வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்கார். ஒரு பொயட்டிக்காக படம் வந்து ஒரு வேற மாதிரி கரடு முரடாக இல்லாமல் ஒரு பொயட்டிக்காக அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி படங்கள் நல்லா ஓடணும், ஓடுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். கார்த்திக் சார் ஓப்பனிங்கில் வந்தார், அவரும் அதே துருதுருப்பு, அதே சுறுசுறுப்பு, நல்லா ரொம்ப ஸ்டைல் நல்லா பண்ணியிருந்தேன். நல்லா ட்விஸ்டோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமாக இருந்தது. அது மக்களுக்கு வந்து காமெடி எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? காமெடி தேவையான அளவுக்கு இருக்கு. ஆமாம், தேவையான அளவுக்கு இருக்கு காமெடி. படம் ரசிக்கிற மாதிரி எல்லாம் குடும்பத்தோட இன்னைக்கு பார்க்கும்போது குடும்பம் குடும்பமாக வந்து உட்காந்துருந்தாங்க தியேட்டரில். அப்போ வி ஆர் சோ ஹாப்பி. படம் நல்லா ஓடணுன்றது எங்களுடைய எண்ணம், நல்லா ஓடுன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பரா இருக்கு.
பிரசாந்த் சார்க்கு இது ஒரு கம்பேக் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதே ரொம்ப த்ரில்லராக இருந்தது. எக்ஸலண்ட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம். பிரசாந்த் சார்க்கு இது ஒரு ரீஎன்ட்ரி. பெரிய பெரிய படங்கள் பண்ணுவார். அடுத்து பிரசாந்த் படம் நல்லா இல்லை. பிரசாந்தோட ஆக்டிங் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா கண்ணு தெரியாதவங்க நிறைய பேர் நடிச்சிட்டாங்க. மோக முரளி, பார்த்திபன் இவங்களாம் நிறைய பேர் நடிச்சதுனால அவரோட நடிப்பு அவ்வளோ இயல்பாக இல்லை. சிம்ரனோட நடிப்பு தான் இயல்பாக இருக்குது. ஏன்னா வில்லி கேரக்டர் வந்து நான் வாலிக்கு அடுத்தது அதை பார்க்குறேன். வாலி படம் பார்த்தீங்களா, அந்த வில்லி கேரக்டர் டார்ச்சில்லாம் கொடுப்பா போல. அந்த டார்ச்சில் வந்து கரெக்டாக வந்து பிரசாந்த் கொடுப்பா போல. அதுதான் வில்லி, அவள் தான். அவள் இப்போ பிரேமில் பார்த்தா சிம்ரன் தான் தெரியுது. மற்றபடி இந்த சமுத்திரக்கணியாக மெயின்லேயே எனக்கு வரலை. ஓகே, படத்தில் இருக்காங்களா மெயின்ல வரல, கேஎஸ் ரவி மாதிரிலாம் மெயின்ல வரல, சிம்ரோட கான்செப்ட் தான் மெயின்ல இருக்குது. யோகிபாபு அவங்களாம் படத்தில் இன்னமும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் வந்து இல்லாத மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவங்களுக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதோட அது கரெக்டாக முடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிம்ரோட ஒன்று ஆக்டிங் பெக்டர் அவ்வளோதான். நல்லா இருந்தது படம். பயங்கரம் நல்லா இருக்கா? ஒன்றரை வாட்டி பார்க்கலாம் படம். அந்தகன் நல்ல படங்க, ரொம்ப நல்லா இருக்குது படம். பிரசாந்தோட ஆக்டிங் வரி எக்ஸலண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பிரசாந்தோடைய இந்த பர்ஃபார்ம் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிரசாந்த் கம்பேக் கொடுத்துருக்காரு. வெரி குட். படம் எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயமா இன்னொரு ரவுண்டு வருவார் பிரசாந்த். ஓகே. அந்தகன் படம் எப்படி இருக்கு? ஃபில்ம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் எனக்கு இல்லை ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ஆக்டிங் வைஸ் பக்கா. யோகி பாபு காமெடி எப்படி இருக்கு? அதான் எல்லாமே, அதாவது ஃப்ரீயானந்தோட ரோல் அது மட்டும் தான் கொஞ்சம் இருக்குன்னு, ஏன்னா ஸ்க்ரீனில் கொஞ்சம் லேக் இருக்குது. ஆனால் மற்றபடி ஆக்டிங் வைஸ் பக்கா. ஏன்னா பிரசாந்தோட ஒரு லாங் டைம் அப்புறம் ஒரு என்ட்ரி, அதுவும் ஸ்டில் யங், ஸ்டில் யங்குன்றது எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன், குறிப்பாக ஃபீமேலுக்கு, கேர்ள்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்ஷன் அது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் பக்கம். ஆனால் ஸ்க்ரீனில் கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி ஐ ஃபீல். அந்தகன் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. பிரசாந்த் அவர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படம். எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் தியாகராஜன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஸ்க்ரீன் பிளே வந்து எக்ஸ்ட்ராடனரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி வந்து மிகப்பெரிய வெற்றி. மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அவருடைய ரசிகர்கள் வந்து மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தாண்டி அவர் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு.